ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு மாட்டில் கிடச்ச பாலை வச்சு எப்படி நம்ம பன்னீர் செஞ்சு அதில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ பால் வச்சு நம்ம நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எடுத்துக்கலாம் 1.5 லிட்டர் பாலுக்கு. ஸோ இது மாதிரி திரிஞ்சு வரும். திரிஞ்சு வர்றது வந்து நீங்கள் அந்த துணியில், அது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஒரு நல்ல ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணி தனியாக அந்த திரிஞ்சது தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்தது தான் இப்போ நம்ம வந்து நெய்யில் இல்லைனா பட்டரில் எதில் வேணும்னாலும் நீங்கள் அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். அதே பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பட்டை, அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் அந்த பாசின்னு எது வேணாலும் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று நான் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 4 to 5 பூண்டு பல்லு போட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து முந்திரி பல்லு ஒரு 7 to 8 முந்திரி போட்டுக்கோங்க. ஸோ முந்திரி பருப்பு போடும்போது நல்ல ஒரு அந்த ஸ்டெக்சர் கொடுக்கும். நீங்கள் அதை வந்து தனியாக அரைச்சி வச்சு மேலே கிரேவி ரெடியானதுக்கப்புறமும் ஊற்றலாம், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தக்காளியும் வந்து 2 தக்காளி அரைஞ்சி போட்டாச்சு. இப்போ நம்ம என்னென்ன போடுறோம் அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது மூணும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து வச்சு போட்டுட்டு நல்லா அதை வந்து ஆற வச்சாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஆற வச்சு அது இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெய் இல்லைனா ஆயில் எது வேணால் ஊற்றிட்டு அதில் காரத்துக்காக பச்சை மிளகா நான் 2 கீறி போட்டிருக்கேன். கீறி போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸில் அடித்து வச்சிருந்த கிரேவி எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் அதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணுங்கள். பன்னீர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக பன்னீர் எப்போ போடுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அதில் கொஞ்சமாக நீங்கள் ஒரு பிஞ்ச் வந்து சுகர் ஆட் பண்ணால் தான் அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். ஸோ கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலேயே பால் வச்சு ப்ரிப்பேர் பண்ண சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இன்னும் ஈஸியாக நல்லா வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செய்கிற நிறைய ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.